சமீபத்தில் ஒரு படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க சரி என்னவா இருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லைனாலும் ஓகேவா இருந்துச்சு அந்த கிளிம்ஸை பார்த்துட்டு இந்தியன் இண்டஸ்ட்ரியை ரொம்ப ஷாக்காக இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் உருவாக்கிச்சு அந்த கிளிம்ஸ் இப்பவே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எந்த படத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு எஸ் ப்ராஜெக்ட் கே விச் இஸ் ப்ராஜெக்ட் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து சினிமாக்குள்ள இருக்கவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கவங்க தான் வந்து உலக சினிமாலாம் பார்த்துட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லார் வீட்லயுமே யாராச்சும் ஒருத்தர் வந்து வேர்ல்ட் சினிமா பார்த்துட்டு இருக்காங்க குறிப்பா மார்வல் டிசி அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரியில் எப்போ இந்த மாதிரி ஒரு படம் வரும் நம்ம இந்தியன் சினிமால எப்படி இந்த மாதிரி ஒரு படம் வரும் ரொம்ப நாளா எல்லா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கிளிம்ஸ் பாக்குறப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்சு இது ஒரு சூப்பர் ஹீரோ ஜானரஸ் அந்த பிலிம்னு மார்வல் டிசில ஒரு சூப்பர் ஹீரோ படம் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்குமோ அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் கே ஓட கிளிம்ஸ் அவ்வளவு ஸ்டாண்டர்டா இருந்துச்சு படத்தோட கேஸ்ட பாத்தாலே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு உலகநாயகன் கமல்ஹாசன் சார் பிரபாஸ் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் தீஷா பசுபதி இப்படி நிறைய நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க இந்த படத்துல இதுல இன்னும் பெருமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்க படத்தோட மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான் அந்த கிளிம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த ஹம்மிங் ரீஜன்லேருந்து கடைசியில் வர அந்த ரிவில் போர்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போறாங்க சவுத்தில் மட்டும் இல்லாமல் அக்ராஸ் த வேர்ல்ட் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய டேரக்டர் நாகாஷ்வின் இவர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த டேரக்டர் இவர் இது வரைக்கும் ஒரு மூணு படங்கள் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா எவ்வளே சுப்பிரமணியம் நானியை வச்சு இந்த படம் எடுத்தார் அதுக்கப்புறம் மகாநட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சாவித்ரியோட பயோகிராஃபியில் நடிச்சிருப்பாங்க அண்ட் நேஷனல் அவார்டும் வின் பண்ணிச்சு அந்த அடுத்த படம் பார்த்தீங்கன்னா பிட்ட இது வந்து ஒரு ஆந்தாலஜி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது கிளிம்ஸ் பார்க்குறப்ப நமக்கு தெளிவாக தெரியுது இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவின்றது டூ எயிட் நைன் எயிட் ஏடியில் நடக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கதையை தான் இதில் எடுத்திருக்காங்க உலகம் இருளால் சூழப்பட்டுச்சுனா ஒரு ஃபோர்ஸ் உருவாகும் அந்த ஃபோர்ஸ் தான் ப்ராஜெக்ட் கே விச் மீன்ஸ் கல்கி அந்த கல்கி யாருன்றது நமக்கு தெரியல பிரபாச சூப்பர் ஹீரோ மாதிரி காட்டுறாங்க அண்ட் இந்த படத்தில் வில்லன் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் சார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் மற்ற கேரக்டர்ஸ்னால் என்னன்னு தெரியல கிளிம்ஸ் பார்க்குறப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்குது ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டாண்டர்டில் இருக்குது அளவுக்கு தான் நமக்கு தெரியுது இன்னும் டீஸ் டீசர் சம் அனவுன்ஸ்மெண்ட் வந்தால் தான் படம் எந்த ஜானரில் ஃபுல்லாக இருக்குன்றது தெரியும் நமக்கு அண்ட் உங்கள் எத்தனை பேருக்கு இந்த படத்தோடைய கிளம்ஸ் பிடிச்சிருந்துச்சு அண்ட் நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய பார்க்கணுன்னா நம்ம ப்ரொவக்டிவியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க